ஹாய், இன்றைக்கி நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதே தேங்காய் எண்ணெயில் தான். நம்ம என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கற்றாழை எடுத்துக்கலாம். இந்த கற்றாழையில் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய இறந்த செல்களில் நீக்கிடுது. இறந்த செல்கள்னால நம்மளுக்கு தலையில் எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்பட போகிறதில்ல. ஸோ அது போச்சுன்னா தான் அந்த இடத்துல புதுசாக செல் வந்து நம்மளுடைய முடி வந்து வளர ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால் அந்த கற்றாழையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னா, நம்ம கற்றாழை யூஸ் பண்ணுறப்போ நம்ம முடியில் ஏற்படக்கூடிய சிக்கலாக விழுகும் இல்லையா, முடியல, அது வந்து வரதில்லை. அதுக்கப்புறம் நம்ம முடி வந்து பட்டு போல் ஷைனிங்காக ஆகுது இந்த கற்றாழை யூஸ் பண்ணுறப்போ. அதே மாதிரி இந்த கற்றாழை வளர்கிறதுக்கு வந்து தண்ணி தேவையில்லை, அந்த மாதிரி தான். ஆனால் தண்ணி இல்லாமலே அதுக்குள்ளே வந்து ஜெல்லு பார்த்திங்கன்னா அப்படியே கொல கொலன்னு ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய முடியுமேவும் எப்போவுமே வந்து ஷைனிங்காக ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த கற்றாழை நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ அந்த கற்றாழை மடல்கள் ரெண்டு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் இருக்குள்ளேயே அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இடையில வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த தோலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வெந்தயம் இருக்கு இல்லையா, அந்த வெந்தயத்தை வந்துட்டு போட்டு வைக்க போகிறோம். அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோன்னா அதுக்கு வந்து ரெண்டு கற்றாழை மடல்களும் 50 கிராம் வெந்தயமும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை ரெண்டு கற்றாழை மடல்கள்லையும் போட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே விட்டுடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 டேஸ் வந்து இந்த கற்றாழை அந்த ஜெல்லிலேயே வந்து வெந்தயம் ஊறணும். ஊறி அதிலேருந்து முளைச்சி வரும். 2 டேஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. வெந்தயத்தை வந்து கற்றாழையில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதிலேருந்து அந்த ஜெல்லையேவும் வெந்தயம் ஊறி முளைச்சி வந்திருக்குது. இந்த வெந்தயத்தை நம்ம ஊற வச்சு முளைக்க வச்சு தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன பயன்கள் கிடைக்குதுன்னா, நம்ம முடியுடைய வளர்ச்சியை வேர்காலுகள்லேருந்தே வந்துட்டு இதை தூண்ட ஆரம்பிக்குமா, அதுக்கப்புறம் முடியோடைய உதிர்வை வந்து தடுக்குமாமா. இந்த வெந்தயத்தை வந்து தலைக்கு வெளியில் மட்டும் இல்லைங்க, அது நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அந்த ஊறின வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்றப்போ பசியும் வந்து அதிகமாக எடுக்குமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு ஹீட்டை வந்து கம்மி பண்ணுமா, இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த வெந்தயத்தில். ஓகே, அடுத்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அடுத்து கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நம்ம இந்த கற்றாழையோட வெந்தயத்தோட சேர்த்து தேங்காய் எண்ணெயோட காய்ச்சி ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். பண்ணுறதுக்குள்ளேயுமேவும் இடையிலடையில் ஒவ்வொரு பொருளுடைய யூஸ் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி பூ, 5 இதழ் செம்பருத்தி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த செம்பருத்தி பூவோட இலை சேர்த்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு கொரக்கொரன்னு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேணாம். கொரக்கொரன்னு அரைச்சிட்டு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கிறேன், அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த எண்ணெயை வந்து சேர்த்துடலாம். 1/2 லிட்டர் எண்ணெயை வந்து அந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கற்றாழையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். தோல் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். அது ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் தேங்காய் எண்ணெயில் நம்ம எடுத்துருக்க 2 கத்தாழையும் அந்த வெந்தயம் ஊற வச்சு முளைக்க வச்ச வெந்தயத்தையும் தேங்காய் எண்ணெயில் ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் காய விடணும். ஓகே, இப்போது எண்ணெயில் கற்றாழையும் வெந்தயத்தையும் சேர்த்தாச்சு, அது காஞ்சிட்டு இருக்கட்டும். அது காயிறப்பவே மேலே நுர நுறையாக வரும். அது கொஞ்சம் ஸ்பூன் வச்சு எடுத்து ஜல்லடையால் வடிகட்டி, நீங்கள் எந்த கிண்ணத்தில் வடிகட்ட போகிறீங்களோ அதில் மேலே வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த மேலே வர அந்த நுரையில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது கருவேப்பிலை. கத்தாழை சேர்த்துருக்குறோம், வெந்தயம் சேர்த்துருக்குறோம், முளைக்க வச்சு வெந்தயம். கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணுது நம்ம ஹேரில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முடி வந்து கருகருன்னு கருப்பாக வளர்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை தான்
இந்த கருவேப்பிலை தான் யூஸ் ஆகுதாமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம முடி ரொம்ப வேகமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம தலையில் வந்து இளநரை வெள்ளையாக முடி வளரும் இல்லையா, அந்த வெள்ளை முடி வராமையும் இந்த கருவேப்பிலை வந்து உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இடையில இடையில் அதில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய்லாம் கிண்ணத்தில் வடிஞ்சிருக்கோம், அதை எடுத்து அந்த எண்ணெயிலே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மருதாணி, கருவேப்பில, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையை எடுத்து அந்த எண்ணெய் கத்தாழையும் வெந்தயமும் காஞ்சிட்ருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த ஃபில்டர் பண்ண எண்ணெயும் இது கூடயே சேர்த்துடலாம். அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஜல்லடையிலேயே நின்றுருக்கும், அதை எதுவும் பண்ண வேணாம், கீழே போட்டுடலாம். ஸோ இது காஞ்சிட்ருக்கட்டும். அடுத்ததாக நம்ம என்ன சேர்த்துருக்குறோம், மருதாணி. மருதாணி பார்த்தோன்னா நம்ம தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு, டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மருதாணி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஹேர் ஆயிலில் அந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு கம்மியாயிடுமாம். அதுக்கப்புறமா மருதாணியில் பூஞ்சை எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தலையில் அரிப்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சரும் அந்த தலை இது இருக்கும் இல்லையா ஸ்கேல்ப், அதில் இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சமநிலையில் வச்சுருக்குதாமா. அதுக்கப்புறமா முடியோட நிறத்தை வந்து பாதுகாத்து கருப்பு நிறத்திலே வச்சுருக்க உதவுதாமா. இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் தேங்காய் எண்ணோட சேர்ந்து கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் கலராக மாறி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் வந்துட்டு ஜல்லடையில் பண்ண வேண்டாம், ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துட்டு அதில் ஃபில்டர் பண்ணுறப்போ நம்மளுக்கு நம்ம சேர்த்த எண்ணெய் எவ்வளவோ அந்தளவுக்கு கிடைக்கும், எதுவும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. இப்போ நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அந்த துணியை வந்து ஒரு கிணத்துல போட்டு சைடில் வந்துட்டு கிளிப்பு மாட்டிக்கோங்க. கிளிப்பு மாட்டி போடுறப்போ அந்த துணி வந்து நழுவி அந்த கிணத்துக்குள்ளே விழாமல் இருக்கும், அதுக்கு தான் போடுறது. அடுத்து அந்த இப்போ செம்பருத்தி சேர்த்துருக்கோம் இல்லையா, செம்பருத்தி எதுக்காக சேர்க்குறோம்னா முடி வந்து கொட்டாமல் நீளமாக அடர்த்தியாக வளர்றதுக்கு தான் நம்ம செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் சேர்க்குறோம். 5 இதழ் செம்பருத்தி சேர்த்தோன்னா தான் பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறமா செம்பருத்தியில் வந்து அதிகமாக மருத்துவ குணம் இருக்குது. அதிகமாக மருத்துவ குணம்னா நம்ம தலைக்கு மட்டும் இல்லை, உள்ளேயும் எடுத்துக்கலாம், சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் இதை செம்பருத்தியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரப்போ வெறும் சும்மா அப்படியே பறித்து வெறும் வாயிலே சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம்லாம் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தியை வந்து செவ்வரத்தை அப்படின்னும் ஒரு பேர் இருக்குதாமா செம்பருத்திக்கு. இப்போது நம்ம காய்ச்சின அந்த எண்ணெயை துணியில் போட்டு வடிகட்டி எண்ணெய் வடிஞ்சிருச்சு. இப்போ அந்த துணியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த இதில் நம்ம சேர்த்தோம் கத்தாழை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையிலலாம் இருக்கக்கூடிய எண்ணெயை நம்ம கையால் வந்து புழிஞ்சு விடுறப்போ அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா எதுவும் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ அதுக்குள்ளே இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த துணியில் எந்த ஒரு எண்ணெயுமே இல்லை. இப்போ நம்ம எடுத்த எண்ணெயை பாட்டிலில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு அதே அளவு எண்ணெய் கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறப்போ எண்ணெய் வந்து கம்மியாகாது, நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் இப்போது ஃபில்ட்ரு பண்ண ஆயிலை வந்துட்டு வேறொரு பாட்டிலில் மாற்றியாச்சு. ஓகே, இதை வந்து நம்ம 2 or 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் அந்த சேர்த்த பொருள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இப்போ ஆயிலெலாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அந்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை தூக்கிலாம் கீழே போட தேவையில்லை, அதை எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய பாடி ஹீட்னால் நம்ம முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குதுன்னா அந்த செம்பருத்தியை பயன்படுத்துகிறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு சூடு வந்து கம்மி பண்ணி நம்ம முடி வளர்ச்சியை வந்துட்டு அதிகமாக்குதாமா. இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து தலைக்கு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.